நிறைய யூடியூப் வீடியோஸ்ல நீங்க வயர்லெஸ் மைக் பார்த்திருப்பீங்க, பர்ஃபி மாதிரி கை கடகமா இருக்கும், சில பேர் கையில வச்சு சுத்திட்டு இருப்பாங்க, சில பேர் ஷர்ட்ல இப்படி மாட்டிட்டு சுத்திட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி மைக் ஒரு சேனலுக்கு வருதுன்னா அந்த சேனல் கொஞ்சமா அப்கிரேட் ஆயிருக்குன்னு அர்த்தம். அது மாதிரி நம்ம ஊர் சுற்றும் வாலிபன் சேனலும் இப்போ கொஞ்சமா அப்கிரேட் ஆக போகுது. எஸ் ரோட் வயர்லெஸ் கோ இந்த மைக் நம்ம சேனலுக்காக வாங்கியிருக்கோம். என்ன பிள்ளைய பத்ததுக்கு எங்க அப்பா தவம் பண்ணிருக்கோம். நான் பார்க்கவில்லையே. இது வந்து 2019ல ரிலீஸ் ஆன மாடல். 2021ல ரோட் வயர்லெஸ் கோ 2னு ஒன்னு விட்டுருக்காங்க. அதுல பாத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டு டிரான்ஸ்மிட்டர் ஒரு ரிசீவர் இருக்கும். சோ இத பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு டிரான்ஸ்மிட்டர் ஒரு ரிசீவர்னு ரெண்டு பீஸ் இருக்கும். அதுல வந்து மூணு பீஸ் இருக்கும். இன்டர்வியூஸ் எடுக்கும்போதோ இல்ல ரெண்டு பேர் பேசிக்கும்போதோ அது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் நம்ம சேனல் வந்து தனிக்காட்டு ராஜாவா நான் ஒருத்தனை நடத்துறதுனால எனக்கு இது மட்டும் போதும் நான் வாங்கியிருக்கேன். இதை அன்பாக்ஸ் பண்ணி இது உள்ள என்னென்ன இருக்கு, அப்புறம் இதோட ஃபீச்சர்ஸ் என்ன, கொஞ்சம் சவுண்ட் டெஸ்ட் இதெல்லாம் வந்து நம்ம வீடியோல பார்ப்போம். லெட்ஸ் கோ. பாக்ஸ்குள்ளே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ரெண்டு ஃபர் விண்ட்ஷீல்டு இருக்குது. இன்கேஸ் நீங்கள் அவுட்டோர் ஷூட் பண்ணும்போது அந்த விண்டோட நாய்ஸை குறைக்கிறதுக்கு இதை வந்து நீங்கள் டிரான்ஸ்மிட்டர் கூட கிளிக் பண்ணிக்கலாம். இது எஸ்சி ஃபோர் கேபிள். ஒரு எண்டை நீங்கள் ரிசீவர் கூட கனெக்ட் பண்ணிவிட்டு இன்னொரு எண்டை உங்கள் ஃபோன் ஆர் டிஎஸ்எல்ஆர் கூட கனெக்ட் பண்ணிப்பீங்க. வாவ், இதெல்லாம் எடுத்துகிட்டு போக ஒரு கேரி பவுச் கொடுத்துருக்காங்க. எஸ் எஸ் எஸ், மெயின் மேட்டருக்கு வந்தாச்சு. ஒரு டிரான்ஸ்மிட்டர் ஒரு ரிசீவர் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் போலன்னு நினச்சா இங்கே பாருங்கள், ரெண்டு சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து டிரான்ஸ்மிட்டர் சார்ஜ் பண்ணவும், இன்னொன்று வந்து ரிசீவரை சார்ஜ் பண்ணவும். ஸோ ஒரு கேபிளை நம்பி ரெண்டு வெயிட் பண்ண வேணாங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, சூப்பரில். பவுச்சுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஜிப்பில் எதுவும் இல்லை. ஆ பாருங்கள், பவுச்சுக்குள்ளே ஃபிட் ஆகுது. கொஞ்சம் கிளம்சியாக இருக்குது, மேபி நான் ஒழுங்காக போடலன்னு நினைக்கிறேன். பட் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்ல, இது ரெண்டுத்தையும் இதில் போட்டு எடுத்து போகிறதுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக தான் இருக்கு. தன்னுடைய முயற்சியில் சற்றும் மனம் தளராத விக்ரமாதித்தன் வேதாளத்தின் கேள்விகளுக்கு பதில் சொல்ல தயாரானான். திரும்ப உங்களுக்காக ட்ரை பண்ணி காட்டினேன். இந்த வாட்டி பாருங்க, பேக்கேஜ் கிளம்சியா இல்லை, நல்ல ஸ்டர்டியா ஸ்டிஃபா சூப்பரா இருக்குல்ல. யூசர் மேனுவல் பார்த்தா நாலே ஸ்டெப் தான் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரிசீவர்ல நான் சொன்ன அந்த பவர் பட்டனை வந்து 3 seconds ப்ரெஸ் பண்ண சொல்றாங்க. அது பண்ணதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப் வந்து நம்மளுடைய டிவைஸ் கூட வந்து ரிசீவரை வந்து கனெக்ட் பண்ணணும், கேமரா ஆர் ஃபோன் கூட. மூணாவது வந்து நம்மளுடைய டிரான்ஸ்மிட்டரில் அதே பட்டன் கீழே இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ண சொல்கிறாங்க 3 seconds. ஒன்ஸ் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் இது ரெண்டும் பேர் ஆகி நம்ம பேச ஆரம்பிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஓகே, நான் டச் பண்ணி பார்க்குறேன். சரி, இந்த ரெண்டு டப்பாவில் எதை நான் ஷர்ட்டில் மாட்டுறது, எதை நான் கேமரா கூட கனெக்ட் பண்ணுறது உங்களுக்கு சந்தேகமாக இருக்குல்ல. இங்கே பாருங்கள், ஸ்க்ரீன் இல்லாமல் இருக்குல்ல, இதுதான் டிரான்ஸ்மிட்டர். இதை வந்து நீங்கள் ஷர்ட்டில் கனெக்ட் பண்ணுவீங்க. டிரான்ஸ்மிட்டரில் என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். இதுதான் மைக்கு, இங்கே தான் நம்ம விண்ட்ஷீல்ட் போடுவோம். அது பக்கத்தில் இருக்குது பாருங்கள். இங்கே வந்து இன்கேஸ் நாம் வந்து ஒரு காலர் மைக் மாதிரிலாம் இருக்கும் பார்த்துக்கிட்டிங்களா, சின்னதாக ஒன்று ஷர்ட்டில் கிளிக் பண்ணிப்போம்ல. ஸோ அதை வந்து இதில் நீங்கள் கனெக்ட் பண்ணி அது மூலமாகவும் நீங்கள் பேசலாம். அதுக்கான போர்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்புறம் பேட்டரி இண்டிகேட்டர் இருக்குது. இது வந்து பேர் ஆச்சா, அதாவது நம்ம டிரான்ஸ்மிட்டர் ரிசீவும் பேர் ஆச்சா இல்லையாங்கிறதுக்கான ஒரு லைட் இண்டிகேட்டர்னு நான் நினைக்கிறேன். நம்ம சார்ஜ் போடுறதுக்கான யூஎஸ்பி போர்ட் இங்கே இருக்குது. இதுதான் பவர் ஆன் பவர் ஆஃப் பட்டன். ஸ்க்ரீன் இருக்கா, இதுதான் ரிசீவர். இதை வந்து நீங்கள் டிஎஸ்எல்ஆர் கூடயோ இல்லை ஃபோன் கூடயோ கனெக்ட் பண்ணுவீங்க. இந்த ஸ்க்ரீன்லே வந்து உங்களுக்கு வந்து இந்த ரெண்டு டிவைஸோட பேட்டரி ஹெல்த்து, அது மட்டும் இல்லை என்ன ரேஞ்சில் கனெக்ட் ஆகிருக்கு, நல்ல ஸ்ட்ரென்த்தான ரேஞ்ச் இருக்கா, அப்புறம் சவுண்டு வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும். இங்கே பாருங்கள், இங்கே வந்து டிபின்னு ஒரு பட்டன் இருக்குது. ஸோ இந்த டிபி பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய சவுண்ட் இன்டென்சிட்டியை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணலாம், ஏற்றி இறக்குறது அதெல்லாம் வந்து இது மேனேஜ் பண்ணிக்கும். இப்போது ரிசீவரில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். பவர் ஆன் பவர் ஆஃப் பட்டன் இருக்குது. ஸோ சார்ஜ் பண்ணுறதுக்கான யூஎஸ்பி போர்ட் இங்கே இருக்குது. அது மட்டும் இல்லை, நான் சொன்ன அந்த எஸ்சி ஃபோர் கேபிள் கனெக்ட் பண்ணி இன்னொரு எண்டை வந்து கேமராலேயோ இல்லை ஃபோன்லேயோ நம்ம கனெக்ட் பண்ணுவோம். நான் முன்னாடியே சொன்ன டிபி பட்டன் இங்கே இருக்குது. அப்புறம் நீங்கள் டிரான்ஸ்மிட்டரில் பார்த்த 8 அந்த லிங்க் பண்ணுற பட்டன் ரிசீவர்லையும் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் மல்டிபிள் டிரான்ஸ்மிட்டர்ஸ் வச்சுருக்கீங்கன்னா அதை வந்து ரிசீவர் கூட பேர் பண்ணுறதுக்கு இந்த பட்டனை வந்து 2 to 3 seconds ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பேர் ஆகிடும். பட் முக்கியமான விஷயம் கவனிச்சுக்கணும், அட் அ டைம் நீங்கள் ரிசீவர் கூட ஒரே ஒரு டிரான்ஸ்மிட்டரை தான் கனெக்ட் பண்ண முடியும். அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. புதுசாக வண்டி வாங்கினா எலுமிச்சை பழத்தை வச்சு ஏற்றுற மாதிரி புது டிவைஸ் எப்பயுமே ஃபஸ்ட்டு சார்ஜ் போடணும்.
அதனால நான் சார்ஜ் போட்டுட்டு ரெடி ஆனதுக்கு அப்புறம் உங்களை சவுண்ட் டெஸ்ட்ல மீட் பண்றேன். இந்த டிரான்ஸ்மிட்டரை எப்படி ஷர்ட்ல கிளிப் பண்றதுன்னு உங்களுக்கு சொல்றேன். பின்னாடி பாருங்க கிளிப் இருக்கா? நீ மேல பிரஸ் பண்ணா இது தரக்கும். சோ மேல பிரஸ் பண்ணி ஷர்ட்ல போடுறேன். சூப்பரா செட் ஆயிச்சா? இதுதான் SE4 கேபிள். ஒரு எண்டை நீங்க ரிசீவர் கூட கனெக்ட் பண்ணுவீங்க, இன்னொரு எண்டை DSLR-ல வந்து ஹெட்போன் ஜாக் மாதிரி ஒரு போர்ட் இருக்கும், அது கூட கனெக்ட் பண்ணுவீங்க. என்னடா கேபிள் சின்னதா இருக்கு, கேமராக்கு கரெக்டா ஃபிட் ஆகுமா, இல்ல நான் கொஞ்சம் லெந்தியான கேபிள் வாங்கணுமா அப்படிங்கிற க்வெஸ்சன்ஸ் உங்களுக்கு இருக்கும், அதை பத்தி நீங்க கவலைப்படவே வேணாம். இது கரெக்ட் சைஸ் தான். அந்த ரிசீவரை வந்து நீங்க DSLR மேல வச்சிருவீங்க. இது கனெக்ட் பண்ற போர்ட் வந்து கீழே அப்படியே பக்கத்தே இருக்கிறதுனாலதான் இது வந்து சின்ன கேபிளா கொடுத்துருக்காங்க. நல்ல கரெக்டான சைஸ். பார்க்க தாங்க கேபிள் சிறுசா இருக்கு, பட் இதை 40 சென்டிமீட்டர் வரைக்கும் உங்களால ஸ்ட்ரெச் பண்ண முடியும். இது எல்லா DSLR மாடல்லையும் இருக்கான்னு எனக்கு தெரியல, பட் நான் வச்சிருக்கிற நிக்கான் டி சீரீஸ்ல மேல ஒரு ஊக்க ரிமூவ் பண்ணிட்டு ரோட் ரிசீவரை ஈஸியா அதுல மவுண்ட் பண்ணிடலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ வர ஃபோன்ஸில் ஹெட்ஃபோன் ஜாக்லாம் வர்றதில்லை, அதனால் ரோட் வயர்லெஸ் கோ மைக்கை நீங்கள் ஃபோன் கூட கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணணும்னா ரெண்டு ஆக்சசரிஸ் வாங்கி ஆகணும். ஃபஸ்ட்டு இந்த அடாப்டர். ஸோ உங்கள் ஃபோனு என்ன மாடலோ அதுக்கேற்ற மாதிரியான அடாப்டரை நீங்கள் வாங்கிக்கோங்க. ரெண்டாவது SE7 TRS-2 TRRS பேட்ச் கேபிள். அதான் இந்த ரோடு வாங்கும்போதே ரெட் கலரில் ஒரு கேபிள் கொடுத்தாங்களே, அப்புறம் எதுக்கு இதுக்கு வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்த கேபிள் DSLR இல்லாட்டி டிஜிட்டல் கேமராஸ் அதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஃபோன் கூட கனெக்ட் பண்ணணும்னா அதோட பின் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதுக்கு நீங்கள் தனியாக ஒன்று தான் வாங்கி ஆகணும். கேபிளோட கிரே எண்டை நீங்கள் ஃபஸ்ட்டு அடாப்டர் கூட கனெக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா அடாப்டரை ஃபோனோட கனெக்ட் பண்ணிவிட்டு கேபிளோட பிளாக் எண்டை வந்து நீங்கள் ரோட் வயர்லெஸ் கோவோட ரிசீவர் கூட கனெக்ட் பண்ணிக்கிட்டால் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். உங்கள் மைண்டில் என்ன ஓடுதுன்னு எனக்கு தெரியுது. மைக் வாங்குகிற செலவோட மைக்கை யூஸ் பண்ணுறதுக்கான ஆக்சசரிஸ் வாங்குகிற செலவே அதிகமாக இருக்கும்னு. ஏண்டா ஃபோனில் ஒரு ஹெட்ஃபோன் ஜாக் வச்சா குறைஞ்சாடா போயிடுவீங்க, எப்படி இல்லைனா நம்ம கிட்ட காசை பிடுங்குறாங்க பாருங்க. என்னப்பா ஃபோன் கூட யூஸ் பண்றதுக்கான ஆக்சசரிஸ் அவ்வளவுதானா அப்படின்னு நீங்க கேட்பீங்க, அதுதான் இல்லை. ட்ரைபாட் ஸ்டாண்ட்ல போனை வச்சு லாக் பண்ணிட்டீங்கன்னா இந்த ரோட் ரிசீவர் கீழே அண்ணாமத்தா தொங்கிட்டு இருக்கும். இன்டோர் ஷூட்னா ஓகே, இப்படி வச்சுட்டு அவுட்டோர் ஷூட்ல சுத்த முடியுமா நீங்களே சொல்லுங்க. இப்போ நான் வச்சிருக்கிற ஃபோன் கிளாம்பில் என்னால் ரோட் ரிசீவரை மாற்றுறதுக்கான எந்த ஆப்ஷனும் இல்லை. மேலே கீழே சைடில் எங்கேயுமே அதை என்னால் வைக்க முடியாது. அதனால் நான் மேன் ஃப்ளோட்டோவில் புதுசாக ஒரு ஃபோன் கிளாம்ப் வாங்கினேன். இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா மேலே வந்து ரோட் ரிசீவரை மாற்றுறதுக்கான ஒரு மவுண்ட் இருக்குது, இதை வந்து கோல்ட் ஷூ மவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நாம் ஈஸியாக இதில் ரோட் ரிசீவரை மாட்டிடலாம். ஒரு கூல் ஃபீச்சர், ரிசீவரை ஃபோனோட கனெக்ட் பண்ணிவிட்டு கேமரா ஓப்பன் பண்ண உடனே வீடியோ டேப் பண்ணோன்னா எக்ஸ்டர்னல் மைக்கை வந்து ஆன் பண்ணணுமா ஆஃப் பண்ணணுமான்னு கேட்குது. ஸோ கேமராவே வந்து இந்த மைக்கை டிடெக்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் வீடியோ எடுக்கும்போது இதை யூஸ் பண்ணலாமா வேணாமான்னு உங்களுக்கான ஆப்ஷனை கொடுக்குது. நான் கூகுள் பிக்சல் ஃபோன் யூஸ் பண்ணுறேன், எனக்கு இந்த ஆப்ஷன் வருது. நீங்கள் என்ன ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி இது மாறும்னு நான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்கிற ஆடியோ ஃபோன்லேருந்து டேரெக்டாக வருது, நான் இன்னும் ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணல. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஃப்ரேம் விட்டு அப்படியே வெளியே போயிட்டு மேலே படிக்கட்டு ஏறிட்டு திரும்ப இறங்கி வர போறேன். ஸோ ஆடியோ குவாலிட்டி எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அடி வாங்குதுங்கிறத நீங்களே பாருங்க. நான் படிக்கட்டுக்கு நடக்க போகிறேன், படிக்கட்டு கிட்ட வந்துட்டேன். ஒரு படியாக படிக்கட்டு விட்டு இறங்கியாச்சு, நேராக வந்து உட்கார போறேன், உட்காந்துட்டு உங்ககிட்ட பேச போறேன். ஓகே, ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறத வந்து நான் எடிட்டிங்ல தான் பார்க்கணும். இப்போ நீங்க கேட்டுட்டு இருக்கிற ஆடியோ ரோட் வயர்லெஸ் கோல இருந்து டைரக்டா வந்துட்டு இருக்கு. இப்போ நான் முன்னாடி பண்ணதை தான் பண்ண போறேன், திரும்ப ஃப்ரேம் விட்டு வெளியே போயிட்டு படிக்கட்டு மேலே ஏறி இறங்கி வர போறேன். இந்த மைக்ல ஆடியோ எப்படி இருக்குங்கிறத பாருங்க. நான் படிக்கட்டை நோக்கி நடக்கிறேன்,
படிக்கட்டு கிட்ட வந்துட்டேன். ஒரு ஒரு படியாக ஏறுறேன். வெங்கட் பிரபு இருந்தார்னா மேலே ஏறி வர ஒதுங்கி நில்லு அப்படின்னு பாட்டு பாட சொல்லியிருக்கலாம். மேலே வரைக்கும் ஏறியாச்சு. அந்த விவேக் காமெடி மாதிரி மேலே கீழே ஏறி ஏறி இறங்கிட்டுருக்கேன். கேமராவை நோக்கி நடப்போம். ஃப்ரேம் உள்ளே வரப்போகிறோம். ஸோ உள்ளே வந்தாச்சு. இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்ட ஆடியோ ரோட் வயர்லெஸ் கோலேருந்து வந்திருக்கு. ரெண்டு ஆடியோக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை நீங்களே பார்த்து சொல்லுங்கள். அடுத்து உங்களை நான் அவுட்டோர் ஷூட்டில் மீட் பண்ணுறேன். இப்போலாம் நான் விளாக் பண்ணதே இல்லைங்க. ஸோ ரோட் வயர்லெஸ் கோ மைக்கை கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரு மூமெண்ட்டில் இருக்கும்போது ஆடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நீங்கள் கேட்குற ஆடியோ ஃபோன் கேமராவில் இருக்குது. நான் வழக்கம் போல் ஒரு வாக் போக போகிறேன். ஸோ ஆடியோ குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்களே பாருங்கள் ஃபோன் ஆடியோவில். ஆடியோ குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்னு உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும். இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்கிற ஆடியோ ரோட் வயர்லெஸ் கோ மைக்ல இருந்து டைரக்டாக வந்துட்டு இருக்கு. நவ லெட்ஸ் கோ ஃபார் அ வாக். வணக்க மக்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஷோ நெஸ்கஃபே சன்ரைஸின் யாரும் கேட்காத பாடல். இம்முறை கிணப்பிலிருந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கப்புள்ஸ் ஃபேமிலி இல்லை கிட்ட போயிட்டு நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்துருக்கீங்க, உங்களுக்கு ஹீரோ யாரு, எந்த படத்துலேருந்து பாட்டு வேணும், கேமரா நோக்கி திரும்ப வந்துட்டுருக்கேன். அநேகமாக ஃப்ரேம் விட்டு ரொம்ப தூரம் போயிட்டேன். ஸோ ஒரு டிஸ்டன்ஸ்க்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடியோ கட் ஆகிருக்கும். நான் எடிட்டிங்கில் பார்த்தா தான் எனக்கு தெரியும். கேமரா கிட்டே வர வர ஆடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். இருங்க, நண்பர் ஒருத்தர் வந்து ஸ்கேட் பண்ணி போயிட்டுருக்காரு. ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து நல்ல இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஃபோன் கேமராவில் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கும் ரோட் வயர்லெஸ் கோலில் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு இது மூலமாகவே நல்லா தெரிஞ்சிருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலில் வந்த அவுட்டோர் வீடியோஸ் எல்லாமே வாய்ஸ் ஓவர் ஸ்டைலில் இருக்கும். வீடியோ தனியாக ஷூட் பண்ணியிருப்பேன். அப்புறம் வீட்டுக்கு வந்து டப் பண்ணி அந்த ஆடியோ மிக்ஸ் பண்ணி போட்டிருப்பேன். அப்போ நம்மக்கிட்ட இந்த மைக் இல்லை. அது மட்டும் இல்லை, பேசிக்கலாகவே நான் கொஞ்சம் கூச்ச சுபாவங்கிறதுனால எனக்கு வெளியே ரெக்கார்ட் பண்ணி பேசுறதுல வந்து கொஞ்சம் தயக்கமும் பயமும் இருந்தது. பட் இப்போ இந்த மைக் கிடச்சதுனால ஒரு கம்ஃபர்ட் இருக்கும் நான் நினைக்கிறேன். இனிமேல் நம்ம சேனலில் வந்து ஆடியோ குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா குறிப்பாக அவுட்டோர் வீடியோஸில் அதுக்கு எல்லா புகழும். ரோடு வயர்லெஸ் ஓகே. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ரோட் மைக் பற்றின தகவல்கள்லாம் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்படி இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரமே உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட வந்து சந்திப்பேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சுற்றும் வாலிபன்.